அதை கேவலம் நினைக்க வேணாம். இடையில ஒரு சம்பவத்தை சொல்லிக்கிட்டுமா? நேரம் ஆயிடுச்சு. எங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள் ஃபாத்திமா, மகள்கள்லேயே ரொம்ப விருப்பமான மகள், அவங்களுக்கு ஒரு மணமகனை தேர்ந்தெடுக்கிறார். நல்ல பணக்காரன் பார்த்து தேர்ந்தெடுத்தாரு. ஃபாத்திமா கூட கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், குறைசியில் உள்ள ஒரு ஏழையா நீங்கள் எங்களுக்கு மணமகனாக தேர்ந்தெடுக்கிறீர்கள்? அப்ப சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபாத்திமா, இவரை நான் பொருந்தி கொண்டேன் என்று. அப்போ ஃபாத்திமா சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹும் அவனுடைய ரசூலும் யாரை பொருந்தி கொண்டார்களோ அவரை நானும் பொருந்தி கொண்டேன். என் பொண்ணுக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்க்கணும். என்ன பணக்காரனா யாராவது கிடப்பானா? அலிக்கு கல்யாணம் முடிக்கிறாங்க. என்னங்க இருந்துச்சு அலிகிட்ட கல்யாணம் முடிக்கும்போது? ஒண்ணுமே கிடையாது. கல்யாணம் முடிக்கும்போது ஒன்றும் இல்லை. சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலி கல்யாணம் முடிக்கிறதா இருந்தா மகரு கொடுக்கணுமே, நீ மகருக்கு ஏதாவது கொண்டு வாங்குறாங்க. யார் ரசூலல்லாஹ், நான் உங்க பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கேன், நான் எங்க போய் மகரு கொண்டு வரேன், என்ட எங்க காசு இருக்குங்கிறாங்க. அலி அந்த போர்ல கலக்கும் பொழுது அந்த குதமியாங்கிற அந்த ஒரு இரும்பு கேடயம் உனக்கு கொடுத்தேன், அது இருக்கா இல்லையா அப்படிங்கிறாங்க. யார் ரசூலல்லாஹ், அது ஜிஹாதுக்கு போறதுக்கு ஒரு கேடயம் தானே இருக்குது, பரவாயில்ல அதை வித்துட்டு நீ கொண்டு வா, காசு கொண்டு வாங்குறாங்க. அதை விட்டுவிட்டு நானும் ஒரு திருகத்தை கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கொடுக்குறாங்க மகரா. அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வச்சு கொஞ்சம் சாமான்லாம் வாங்கி வீட்டுக்கு கொடுத்து அதை கூட்டிட்டு போங்க உங்களுடைய மனைவி அப்படின்னு அனுப்புறாங்க. யாருங்க இவரு? நான் இவரை நேசிக்கிறேன், இவரை நேசிப்பவர் மூமினாக இருப்பார் என்று எந்த அலியை பார்த்து சொன்னார்களோ, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் இவரை நேசிக்கிறார்கள் என்று சொன்னார்களோ, அஷரத்துல் முபஷரா என்று யாரை பற்றி சொன்னார்களோ, அடுத்து முஸ்லிம்களுடைய நான்காவது கலீஃபாவாக யார் ஆனாரோ அவருடைய நிலைமை. ஒரு நாள் வீட்டுக்கு வர்றாங்க, ஃபாத்திமா ஏதாவது சாப்பிட இருக்கான்னு கேட்குறாங்க. ஃபாத்திமா ஏதாவது சாப்பிட இருக்கான்னு கேட்குறாங்க. என்ன சொல்லுவாங்க? ஏதாவது சேர்த்தா வச்சிருக்கிறாங்க. சொல்கிறாங்க, அன்பு மனைவி ஃபாத்திமா, கணவனாரே ஒன்றுமே இல்லைங்கிறாங்க. அப்படியா, சரி இருங்க வர்றேன்னு சொல்லிட்டு மதினாவுக்கு வெளியில் போகிறாங்க. ஒரு யகூதியுடைய தோட்டத்திற்கு அவனிடத்தில் கேட்கிறார்கள், ஏதாவது இங்கே வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. யாருங்க நினச்சி பாருங்க, நான்லாம் ரொம்ப பெரிய ஆளு. அன்பிற்குரியவர்களே, ஹராமிலே சம்பாதித்து பேர் புகழை தேட வேண்டாம். ஹலாலானது குறைவாக இருந்தாலும் போதுமானது, உண்மையோடு வரக்கூடியது குறைவாக இருந்தாலும் போதுமானது. அலி போய் கேட்குறாங்க, யகுதிகிட்ட போய் கேட்குறாங்க, ஏதாவது வேலை இருக்குமா உங்கள் தோட்டத்தில்? என்ன வேலை? தோட்ட வேலை. அப்போ யகுதி சொல்கிறாரு, இன்னும் பல பேரித்த மரங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சவில்லை, அதை உன்னால் உனக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியும் என்றால் தண்ணீர் பாய்ச்சி. கூலி என்னன்னு கேட்குறாங்க, ஒரு கை நிரம்ப பேரித்த பழம் தருகிறேன். அவனுடைய தோட்டத்தில் உள்ள அந்த பேரித்த மரங்களுக்கெல்லாம் தண்ணீர் பாய்ச்சினால் ஒட்டகம் செய்ய வேண்டிய வேலை. அவ்வளோ ஆழமான கிணத்திலிருந்து பெரிய மட்கால தண்ணீரை எடுத்து பாத்தியில ஊத்தரும் தண்ணி போடும். இப்பெல்லாம் மோட்டர் வசதி வந்துருச்சு, அப்போ ஒட்டகத்தை வச்சு செய்வாங்க. அப்போ அந்த யகூதி ஹஜ்ரத் அலியை வைத்து வேலை வாங்குகிறார். அலி ரதியல்லாஹு அன்ஹு அந்த தோட்டத்துக்கு எல்லாம் தண்ணீர் பாய்ச்சின உடனே யகூதிட்ட வர்றாங்க. யகூதிகளே கருமிகள், கொஞ்சம் பேரிச்சம்பளை தள்ளி கையில கொடுக்குறாங்க. அல்ஹம்துலில்லான்னு வாங்கிட்டு வந்து தன்னுடைய மனைவிக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் கொடுத்து விட்டு தானும் சாப்பிடுகிறார். இந்த அளவு கஷ்டத்துல யாங்க இன்னைக்கு நம்ம இருக்கிறோம்? என்ன இந்த அளவு வறுமையில நாம் இருக்கிறோம்? இல்லை, அல்லாஹ் நமக்கு எவ்வளவு வரக்கத்து செய்திருக்கிறான். நிச்சயமாக நீங்கள் கேட்டதில் இருந்தெல்லாம் அவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். சிந்தித்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் எண்ணி பார்க்க ஆரம்பித்தால் எண்ணி முடிக்க முடியாது. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தால் நன்றி செலுத்துவோமாக, அதில் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய உரிமைகளை அறிவோமாக. அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய உரிமைகளை அறிவோமாக. ஏழைகளை, அனாதைகளை, தேவை உள்ளவர்களை, உறவுகளை நாம் சேர்த்துக் கொள்வோமாக. அல்லாஹ் கொஞ்சம் கஷ்டமா ஏதாவது சூழ்நிலையை ஏற்படுத்தினா, யா அல்லாஹ் நீயே போதுமானவன்,
உன்னை கொண்டே நான் விடுதலை கேட்கிறேன், நீயே என்னுடைய ரிசுக்கிலே எனக்கு பறக்கத்தை கொடு, நான் சபுராக இருக்கிறேன், என்னுடைய தேவையை பிறரிடத்தில் கேட்கும்படி என்னை வைத்து விடாதே. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஃபக்ரியின் சீனி வ மின் கினையின் துகினி. யா அல்லாஹ், உன்னை மறக்க வைக்கும் வறுமையிலிருந்து, உன் மார்க்கத்தை மீற வைக்கும் செல்வத்திலிருந்து என்னை பாதுகாத்துக்கள். புரியுது அதுவா? யா அல்லாஹ், உன்னை மறக்க வைக்கும் வறுமையிலிருந்து, உன் மார்க்கத்தை மீற வைக்கும் செல்வத்திலிருந்து என்னை பாதுகாத்துக்கள் என்று அந்த சபரோட இருந்து அல்லாவிடத்தில் கேட்டு ஹலாலான வழியிலே தேடினால் நிச்சயமாக அல்லாஹ் கொடுப்பான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையிலே அல்லாஹுடைய அருளை பெற்றவர்களாக, அவனுடைய அன்பை பெற்றவர்களாக, அவனுடைய மன்னிப்பை பெற்றவர்களாக வாழ்ந்து இந்த உலக வாழ்க்கையை ஈமானோடு இஸ்லாமோடு பிரிகின்ற நல்ல பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, வெற்றி என்பது இதுதான், ஈமானோடு இஸ்லாமோடு இந்த உலக வாழ்க்கையை விட்டு செல்வது. படிப்போடு, பணத்தோடு, பங்களாவோடு, செல்வத்தோடு இந்த உலக வாழ்க்கையை பிரிவது வெற்றி அல்ல. ஈமானோடு, இஸ்லாமோடு, மார்க்கத்தோடு, அல்லாஹுடைய அன்போடு பிரிவதுதான் வெற்றி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அந்த வாய்ப்பை தருவானாக. இதை மக்களுக்கு நாம் எடுத்துச் சொல்வோமாக, இந்த நினைவோடு வாழ்வோமாக. மார்க்கம் மார்க்கம், தீன் தீன், அல்லாஹ்வுடைய கட்டளை அல்லாஹ்வுடைய கட்டளை, நபியுடைய சுன்னா வழிமுறை என்று மக்களுக்கு இந்த அழைப்பை கொடுத்து கொண்டே இருப்போமாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறிய விஷயத்திலே எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக.